இன்றைய சிந்தனைக்கு. கௌதம முனிவரை ஒரு இளம் பாலகன் வந்து நமஸ்காரம் பண்ணுறான். அவனுக்கு பொய் சொல்ல தெரியாது. அவனுடைய தாய் அப்படியே வளர்த்துருக்கா. ரொம்ப குறிப்பாக பலமுறை சொல்லுவா, பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லாமல் தான் வாழ்க்கை வாழணும், நல்லது மட்டும்தான் பண்ணணும், நியாயமான விஷயங்கள் தான் பேசணும், தர்மத்தின் அடிப்படையில் வாழ்க்கை நடத்தணும், இப்படிலாம் அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்தா. இந்த குழந்தை கௌதம முனிவரை நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கிறான். நீ யாருப்பான்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், ஐயா எனக்கு வந்து படிக்கணும்னு ஆசை, நான் உங்ககிட்ட வேதம் படிக்கணும், உங்ககிட்ட வேதம் படித்து நான் நிறைய விஷயங்கள் சமுதாயத்துக்கு எடுத்து போய் சொல்லணும் விரும்புகிறேன் அப்படின்னா. இவ்வளோ சின்ன குழந்தைக்கு கூட நல்ல மனசு இருக்கு. நீ யார், என்ன உன்னுடைய குலம், என்ன உன்னுடைய கோத்திரம், என்ன உங்கள் அப்பா பேர், என்ன இதை போய் உங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு வா, நான் உன சேர்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறேன். இந்த பையன் நேராக வீட்டுக்கு போகிறான், அம்மா கிட்டே கேட்குறான். அவன் பல குருமார்களை போய் பார்த்துருக்கான் சின்ன வயசு வரைக்கும். அவங்க யாருமே அவனை சேர்த்துக்கல. ஏன்னாக்க இவன் வந்து ஒரு தாசியோட குழந்தை என்ற காரணத்தினால சேர்த்துக்கல. கௌதம முனிவர் சொன்ன விஷயத்தை போய் அம்மா கிட்ட சொல்கிறான். அம்மா சொல்கிறாரு, இல்லைப்பா உனக்கு வந்து அப்பா பேர் எனக்கும் கூட தெரியாது, நான் தினசரி வெவ்வேறு பேருக்கு சமுதாய தொண்டு பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு பல பேரோட வாழ்வதால் உனக்கு அப்பா யாருன்னு எனக்கும் தெரியாது. அப்பா யாருன்னு தெரியாத காரணத்தினால குலம் தெரியாது, கோத்திரம் தெரியாது, இதை போய் உன் குரு கிட்ட சொல்லு. ஆனால் சொல்கிறச்ச என்ன சொல்லணும் தெரியுமா, நீ ஒரே ஒரு விஷயம், உன்னுடைய பேர் சத்தியகாமன், என்னுடைய பேர் ஜாபாலி, நீ சத்தியகாம ஜாபாலி என்று போய் சொல் என்று அவன் தாய் சொல்லி அனுப்புகிறான். நேராக இந்த குழந்தை போகிறான், கௌதம முனிவரை தரிசனம் பண்ணுறான். அவர் அப்போ தான் குளத்தில் குளிச்சுட்டு மேலே வராரு. அவரை நமஸ்காரம் பண்ணி சொல்கிறான். அம்மா சொன்னதை வார்த்தை மாறாமல் அப்படியே சொல்கிறான், ஐயா எங்கள் அம்மா தினசரி பல பேருக்கு தொண்டு செய்யக்கூடிய வாழ்க்கை வாழ்வதால் அவங்களுக்கு அப்பா பேர் தெரியாது, எங்கள் அப்பா யாருன்னு தெரியாது, அதனால எங்கள் குலம் என்னன்னு தெரியாது, எங்கள் கோத்திரம் என்ன தெரியாது, அம்மா பேர் ஜாபாலி, என்னுடைய பேர் சத்தியகாம ஜாபாலி, இவ்வளோ தாங்க எனக்கு தெரியும் அம்மா சொல்ல சொன்னாங்க. அவனை தட்டி கொடுக்குறாரு. உன்னை நான் சிஷ்யனாக ஏத்துண்டேன்னு சொல்கிறாரு. சுற்றி இருந்தவங்களும் பயங்கர கோபம், வெறுப்பு, எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க இவர்கிட்ட, கௌதம முனிவர்கிட்ட. இப்படி ஒரு பையனை போய், ஒரு தாசியோட பையன், குலம் தெரியாது, கோத்திரம் தெரியாது, அப்பா பேர் தெரியாது, அவனை போய் ஏற்றுக்கொள்வதா, தர்மத்துக்கு விரோதம் அல்லவா, வேதம் படிக்கலாமா இவெல்லாம் அப்படி கேட்குறாங்க. அப்போது கௌதமர் சொல்கிறாரு, வேதம் படித்தவங்கள்லாம் இப்படித்தான் வாழணும்னு முடிவு செஞ்சுருந்தா வாழ்ந்துட்டுருக்கீங்க எல்லாரும், இவன் சத்தியத்தை பேசுகின்றான், பொய்யே சொல்லாத வாழ்க்கை வாழுகின்றான், நிச்சயமாக இவன் அதுக்கான முழு தகுதியை பெற்றவன், அதனால் இவனை சீடனாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு வேதம் மற்ற விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்கின்றார். பிற்காலத்திலே மிகப்பெரிய யோகியாக, மிகப்பெரிய சத்தியசீலனாக, மிகப்பெரிய ஞானியாக திகழ்ந்த சத்தியகாம ஜாபாலி என்ற பெரிய முனிவனாக மாறுகின்றான் அந்த குழந்தை என்று சரித்திரம் சொல்கிறது. இதுவே இன்றைய சிந்தனை.